கீழே அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படா மேல வந்த? அது கீழே இருக்கிற போய் கேள்றா, மேல வந்தவங்க கேக்குற. கபடி 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 ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் நுப்டு ப்ரோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்து டாப் ஃபைவ் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் ஆனவா தெரியல, நம்ம அந்த டாப் ஃபைவ் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த டாப் ஃபைவ் போடுவோம். ஸோ இன்னைக்கான டாப் ஃபைவ்ல என்ன ஒரு டாபிக் எடுத்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாப் ஃபைவ் பெஸ்ட்டு பிளேயர் சொல்ல முடியாது, ஃபேவரட் பிளேயர், ஓகே, ஃபேவரட் யூடியூபர், அதுவும் கேமிங் யூடியூபர்னு வச்சுக்கலாம். ஓகே, டாப் ஃபைவ் கேமிங் யூடியூபர். ஓகே, இதை வந்து நான் எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து சொல்ல போகிறதுல. ஓகே, சப்ஸ்கிரைப் அதாவது மோஸ்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைப், அதாவது 1 மில்லியன் 2 மில்லியன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படி இருப்பாங்க சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் வந்து இந்த ஒரு டாப்பிக்கே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஆளுங்க ஒரு சிலர் கண்டிப்பாக இருப்பாங்க, நீங்கள் எதிர்பார்க்காத ஆளும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் வெளியிடணும், அதை ஆல்ரெடி தயவு வச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் போட்டணும், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடணும். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம வந்து டாப் ஃபைவ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ கில்லர். ஓகே, ஐ கில்லர்வா ஏன் வந்து நான் டாப் ஃபைவ்ல கொடுக்குறேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட என்ன சொல்கிறது, தமிழ் யூடியூபில் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பாய் யூடியூப் தான் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 அதுக்கு மேலேயே இருப்பாங்க. ஒரு சில தான் கேர்ள் யூடியூபர் இருக்காங்க, அது ஒரு அது யாராக கேட்டிங்கன்னா அந்த ஐ கில்லரு, அப்புறம் வந்து ப்ளூ பேர்டு, அண்ட் ஆல்சோ நம்மளோட ஐயோ நான் ஸ்லம்பர் குயின். ஓகே, இந்த மூணு பேர் நிறைய பேருக்கு தெரியும். இதில் ஸ்லம்பர் குயின் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 7 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் பட் ஐ கில்லர் இப்போ தான் வந்து ஒரு 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் வச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து பேஸ் பண்ணி கொடுக்கல, பட் வந்து இவங்க ஏன் நான் வந்து 5th பொசிஷனில் ஐ கில்லரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இவங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், அண்ட் ஆல்சோ வந்து விடாமுயற்சி. நான் வந்து அவங்களோட ஒரு சில லைவ்லாம் பார்த்துருக்கேன், அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது 30-40 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தாங்க, அப்போலேருந்து அவங்க சேனல் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்கள பற்றி எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒரு நாள் வந்து ஒரு லைவ் போடும் போது வந்து எவனோ ஒருத்தன் லைவில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அதுவும் அவரு அவங்கள படிச்சுட்டாங்க, படிச்சுட்டு டக்குனு அவங்க ஃபேஸாக மாறிடுச்சு. ஓகே, அவங்க நார்மலாக ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு கேம் தான் பண்ணிட்டாங்க லைவில், திடீர்னு ஒரு கமெண்ட் வந்து அந்த கமெண்ட் பார்த்தோம் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிது. பட் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே டக்குன்னு அது படிச்சுட்டு ரெகனைஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறந்து டக்குன்னு வேறு டாபிக் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி கேர்ள் யூடியூபர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, இதுவே வந்து நீங்கள் ஐக்கில் ப்ளூ பேர்டு அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்கள பற்றி தான் சொல்ல வேணாம், இப்போதைக்கு இவங்க டாப்பில் இருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து அவங்க ஸ்லம்பர் குயினா, ஓகே, ஸ்லம்பர் குயினாக எடுத்தோம்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடச்சிது. பட் இவங்க ஐக்கில் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இவ்வளோ என்ன சொல்கிறது, கம்மி டைமில் இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க, நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவங்களோட டேலண்ட். ஓகே, அவங்களோட அவங்ககிட்ட பெருசாக பிசி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களோட ஃபேஸ் அதாவது லைவ் போடுவோம், ஃபேஸோடு தான் போடுவாங்க, லைவே ஃபேஸ் லைவ் தான். பட் அந்த ஃபேஸ் கூட அந்தளவுக்கு அவங்க கிளியராக தெரியாது. பட் இருந்தாலும் அவங்களோட விடாமுயற்சி ஸ்டில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து இவங்களுக்கான ஒரு கேல் கண்டிப்பாக அந்த டாப் ஃபைவ்ல வந்து ஒரு கேல் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் 5th பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் கொடுத்த பொசிஷன் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ 4th பொசிஷன் போகலாம். ஓகே, 4th பொசிஷன் என்ன கொடுக்கு, யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆக்சுவலாக நம்ம தமிழ் யூடியூபில் நிறைய பேர் இருக்காங்க பாய் யூடியூபர். ஸோ இதில் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புது கேட்டகரி, ஆச்சா புது கேட்டகரியில் ஒரு தனித்துவமான கேட்டகரியில் கொடுக்குறேன், இது அப்டேட் கேட்டகரி. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் ஐக்கில் வந்து ஏன் கொடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லைவில் இப்போ வந்து நம்ம அப்டேட், ஓகே, டெய்லி அப்டேட், நாளைக்கு என்ன அப்டேட் வரும்போது, அடுத்த மாதம் என்ன அப்டேட் வரும்போது சொல்லிட்டு நிறைய அப்டேட் சேனல்ஸ் வந்து நம்மளோட தமிழ் யூடியூபில் இருக்காங்க. ஸோ இதில் 4th பொசிஷனுக்கு யார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏடிஎம். ஓகே, ஏடிஎம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நேம், ஓகே, இந்த ஏடிஎம் அதுக்கான நேம் மீனிங் என்னன்னு கேட்டிங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் தான். ஒவ்வொரு ஒரு ஏடிஎம்எம், ஓகே, ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டோட நேம் ஸ்டார்டிங் லெட்டர் எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இதுவே எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ரீசெண்ட் டைம் தான் தெரிஞ்சது. ஸோ செம்ம சிரிப்பாக இருந்துச்சு, யாராவது ஃப்ரெண்டோட நேம் எடுத்து இந்த மாதிரி வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது தவிர்த்து வந்து அவரோட யூனிக், ஓகே, அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஒரு சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் சொல்லுவார். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஓகே, என்ன சொல்லுது, அவரோட கொஞ்சம் பழைய சேனல்லாம் இருக்குது, என்ன சொல்லுது, நிறைய அப்டேட் கொடுக்குற சேனல்லாம் இருக்குது, அவரோட அதிகமான என்ன சப்ஸ்கிரைப் வச்சுருந்த சேனலாக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபேவரட், ஓகே, ஒரு சிலர் தான் ஃபேவரட்டாக வர முடியும். ஸோ அந்த ஃபேவரட்டில் 4th பொசிஷனில் இருக்குது யாரும் தான், ஏடிஎம் தான். ஸோ எனக்கும் அவர் ஃபேவரட்டாக பிடிக்கும். ஓகே, நான் எவ்வளோ சேனல்ஸ் இருந்தாலும் பட் நானே அப்டேட்லாம் டெய்லி போடுவேன். பட் இருந்தால் நானும் அவரோட சேனல்ஸ்லாம் போய் பார்ப்பேன், நான் அப்டேட் போட்டுட்டு தான் அவர் சேனலாக பார்ப்பேன், அவர் சேனலை பார்த்து நான் காப்பி பண்ணி வந்து எப்பவுமே
வந்து ஒரு அப்டேட்லாம் கொடுக்கணும்னு நினச்சதே இல்லை. பட் ஒரு நல்ல ஹியூமன், ஓகே, எனக்கும் ஒரு சில நேரத்தில் அவர் இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த ஃபோர்த்து பொசிஷன் அவருக்கு ஏடிஎம். ஸோ கண்டிப்பாக நான் இந்த ஏடிஎம் கொடுத்து கண்டிப்பாக நீங்களும் வரவேற்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நம்ம வந்து அப்படியே தேர்ட் பொசிஷன் போய்க்கலாம். ஓகே, தேர்ட் பொசிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவிஎஸ் வந்து இந்த இடத்த கொடுத்தாகணும். ஏன்னா அவருக்கு அவர் செஞ்சதும் பெரிய மிகப்பெரிய ஹார்ட்வொர்க். மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஏதோ லீவ் டைம்லையோ என்ன சொல்கிறது, இது ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து எல்லாமே கொரோனா டைம் தான் வந்து சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன சொல்கிறது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் பிவிஎஸ் வந்து சாதனமாக இல்லை, அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ். ஓகே, இது ரொம்ப பெருமையான என்ன சொல்கிறது தமிழ் யூடியூபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து யாரோ ஒரு ரெஜிஸ்டார் நினைக்கிறார், ரெஜிஸ்டாராக யாருன்னு தெரியல, ஓகே ரெஜிஸ்டார் இல்லை, யாரோ ஒரு பெரிய ஆள், அவரும் ஒரு டாக்டர் தான், அவரும் டாக்டராக படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி நம்மளோட சேனல், அதாவது நம்ம சேனல் பாருங்க, நம்மளோட தமிழ் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் போயிட்டு டாக்டர் படிச்சுக்கிட்டே டாக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு சேனலை ஆல்மோஸ்ட் வந்து 2 மில்லியன் மேலே வச்சுட்டு இருக்க ஒரு சேனல் வந்து ஓனர் வந்து ஒரு டாக்டர்னு சொன்னால் கொஞ்சம் பெருமையாக தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு செகண்ட் போர்ஷன். அது இல்லாமல் இவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா, என்ன படிச்சுக்கிட்டே வந்து கேம் விளையாடிட்டு அதை அப்லோட் பண்ணிக்கிட்டு எடிட்டிங்கு, ஸோ நிறைய ஒர்க் இருக்குது. அதுவும் நிறைய பசங்களை கனெக்ட் பண்ணி ஒரு ரூம் மேட்ச்லாம் வந்து நான் சொல்கிறது தமிழ் கமெடியில் அதிகமான ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவராக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு தேர்ட் போர்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அப்படியே செகண்ட் போர்ஷன் போயிடலாம். செகண்ட் போர்ஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி கிங். ஓகே, இது என்னோட ஃபேவரட். ஓகே, இவர் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனே கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து ஃபேவரட். ஓகே, இவர் ஏன் ஃபேவரட் பர்சன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து என்ன சொல்ல ஒரு மிகப்பெரிய ஆள்னு இருந்தால் கண்டிப்பாக எவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கோ அதை விட அதிகமாக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது இவருக்கு. அதுவும் ஜிடிக்கு வேறு லெவலில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் வந்து ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அவரோட வாய் தான். ஓகே, அவர் பேச ஆரம்பித்து அவர் மட்டும் தான் பேசுவார், யாரையும் பேச விட மாட்டார், அந்தளவுக்கு தொந்தொந்தோட பேசினே இருப்பார். அவர் பேசுறது அந்த பாட்டு போகிறது, பாட்டி சுட்டாமல் இருக்குது, சாப்பிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டு போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 பாட்டெலாம் கையில் வச்சுருந்தா ஓட்டுங்கிறாரு. ஸோ செம்மையான ஒரு பர்சன் தான். என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு அவர் அதை வச்சு தான் ஃபேமஸ் ஆனார், கத்தி கத்தி பேசுகிறாங்களா ஃபேமஸ் ஆனார். பட் அதுவே வந்து ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா நான் பைத்தியார மாதிரி கத்தினே இருக்கேன். நானே ஒன்ஸ் என்ன சொல்கிறது, ஒன்ஸ் அப் பண்ணிய டைம்லாம் வந்து நான் லஞ்சில் சாப்பிடும்போது வச்சுட்டான், அவர் பேசுறது வச்சுட்டு தான் வந்து நான் சாப்பிட்னு இருப்பேன். அப்போ என் கூட இருக்கனால பைத்தியார மாதிரி கத்தி நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அவரோட நெகட்டிவ் தாட்ஸ் கமெண்ட்ஸ் இருக்கட்டும், பட் இருந்தாலும் அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டும். பட் இருந்தாலும் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தோம் ஸ்டில் வந்து அவர் பெரிய ஆளாக போயிட்டே தான் இருக்கார். ஸோ அவரோட வளர்ச்சி வந்து தடைப்படவே இல்லை. ஸோ அதனால் வந்து இவர் செகண்ட் போர்ஷன். ஓகே, இந்த இவருக்கு ஏன் செகண்ட் போர்ஷன் கொடுத்தேன், ஒரு சப்ஸ்கிரைபரா அப்படிங்கிறது சத்தியமாக கிடையாது, அவரோட வாய்க்காக தான் வந்து நான் செகண்ட் போர்ஷன் கொடுத்தேன். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ கடைசியாக வந்து நான் ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் யார் இருப்பாங்க, ஏன்னா இரு தமிழ்நாட்டிலே இருக்கிற பிக்கஸ்ட் 2 யூடியூபர் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேர் தான், பிவிஎஸ் அண்ட் வந்து ஜிடி கிங் தான். இவங்க 2 பேருமே இல்லை ஃபஸ்ட்டு போர்ஷன் யார் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஒருவேளை ரென்கமி, ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து டிஎன் தமிழ் ஒய்டியா, ஓகே, அவங்களாம் யாருன்னு கூட தெரியாது எனக்கு, அவங்களும் பெரிய யூடியூபர் தான், பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு யூடியூபர் செம்ம ஃபேமஸான யூடியூபர். ஸோ என்ன சொல்றது, ஒரு 3 லேக் ஆர் 4 லேக் தான் நம்ம சப்ஸ்கிரைப் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த லேக் வச்சுக்கிட்டு அவர் ஒரு சின்ன வீடியோ ஒரு வீடியோ போடுறோன்னா 1 ஹவர்லேயே ஒரு 50K மேலே வியூஸ் வருது. ஓகே, அந்தளவுக்கு பெரிய யூடியூபராக இருக்கார். யூடியூபர் மீன்ஸ் வந்து அந்தளவுக்கு பசங்களை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, அவர் யார் அப்படிங்கிறது ஆர்ஜே ராக். ஓகே, ஆர்ஜே ராக் ஏன் வந்து இந்த இடத்துல பசு பொசுலாம் கொடுத்துருக்குன்னு சொல்லி எல்லாருமே தெரியும். அவர் பேசுகிற இவர் வந்து அந்தளவுக்கு வந்து பண்ணியெல்லாம் பேச மாட்டார், பட் அவர் பேசினாலே பசங்கள்லாம் அப்படியே பொறுமையாக பார்ப்பாங்க. இவர் மேலே வந்து நிறைய என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாத ஒரு பர்சனே வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் மற்ற யூடியூப்லாம் எடுத்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுவே நீங்கள் இப்போ சொன்னால் டாப் 4 சொன்ன பார்த்தீங்களா, 5, 4, 3, 2, 1 2 வரைக்கும் அவங்களாம் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தாண்டி வந்திருப்பாங்க. பட் இவர் நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு யாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஸோ நிறைய பேர் இவர் வீடியோக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் போடுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவர் தான் வந்து அந்த ஃபன்னி அந்த துரோக மூமெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகே, நிறைய பேர் போட்டிருக்காங்க, பட் வந்து இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். யார் வேணால் கிங்காக இருக்கலாம், பட் அந்த இடத்துல அதுவும் துரோக மூமெண்ட்டில் இவர் அடிச்சு யாராலே முடியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பை வாங்குவார். ஸோ செம்மையான ஒரு பிளேயரு பர்சன் அப்படி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாவது அவர் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ரீப்ளைலாம் பண்ணியிருக்காரு. மற்றவங்க சொல்கிறதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் என்னோடய ஃபேவரட் என்னோடய ஃபேவரட் மட்டும் இல்லை, எல்லாரோட ஃபேவரட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டார்னா 1 ஹவர்லேயே ஒரு 50K மேலே வியூஸ் போதுங்க. எந்த ஒரு சேனல்லையும் இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி சொன்ன பிவிஎஸ் ஜிடிக்கு இந்த சேனல் கூட அந்தளவுக்குலாம் வியூஸ் போகல. பட் இவருக்கு இப்போது இந்த டைமில் வியூஸ் போகுதுன்ற பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் வெயிட்டு. அதுவும் இப்போ எல்லாம் பசங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, காலேஜ் போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி டைமில் போயிட்டுருக்குன்னா
இதுக்கான காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவரோட ஸ்பீச்சு அண்டு அவர் டேலண்ட், ஓகே எல்லாமே அவர் கண்டிப்பாக அவருக்கு தான் வந்து செய்யலாம். ஸோ இதெல்லாம் இதுதான் என்னோட லிஸ்ட்டு. ஓகே, இது வந்து நான் டாப் ஃபைவ் வந்து இந்தியா, சாரி தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே எடுக்கலாம். ஓகே, இந்தியாவுக்குள்ளே எடுத்தால் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் வீடியோ லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெருமை இருக்கும். ஐடி ஆளுங்களுக்கு அழைச்சி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நடிச்சு நான் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் யூ ஆல், பை பை.